செட்டிநாடு சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ஆட் மசாலா. சிக்கன் வந்துட்டு 1/2 கிலோ இருக்கு. சோம்பு, சீரகத்தூள், உப்பு, கொரியாண்டர் பவுடர் அதாவது தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் லெமன், தயிர். ஸோ இதுதான் வந்துட்டு தேவையான பொருள். இல்லை, இன்னொரு இது பேர் என்ன, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயுமே சமையலில் வந்துட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா. இந்த கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். சீரகத்தூள் அதுவும் வந்துட்டு 1/2 இலிருந்து 2 கூட போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம அப்புறம் சீரகத்தூள் இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இது வந்து காரம் நம்ம வந்துட்டு 2 போடுறோன்னா இது ஒரு 3 போட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இது இது வந்து என்னன்னா தனியாத்தூள் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் அளவாகவே போட்டுக்கலாம். ஏன்னா வந்துட்டு இது வேறு மிளகுத்தூள் வேறு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அது கொஞ்சம் அளவாகவே போட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகு. ஓகே, இதில் வந்துட்டு இன்னொரு இது என்னன்னா செட்டிநாடு சிக்கனில் எப்போவுமே வந்துட்டு மிளகு வந்துட்டு கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மிளகாத்தூள் கம்மி பண்ணிட்டு மிளகுத்தூள் கூட ஜாஸ்தி போட்டுக்கலாம். இதில் இப்போ வந்து தயிர், இதில் நம்ம தண்ணியே சேர்க்க போகிறது கிடையாது, தயிரில் வர இது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு லெமன் ஒன்று கட் பண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 இது போட்டுக்கலாம். லெமன் வந்து ஒரு 1/2 போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் போட்டுக்கிறேன். தயிர் வந்துட்டு என்னென்னா ஃப்ளேவர் ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு சாஃப்ட்னஸும் கொடுக்கும். ஸோ அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் இன்னும் மஞ்சத்தூள் போடல, மறந்துட்டேன். மஞ்சத்தூளும் போடல, உப்பும் போடல. ஸோ அதை போட்டுக்கலாம். நான் அந்த மஞ்சத்தூள் கொண்டு உப்பு தேவையானது கொஞ்சம் லைட்டா தயிர் போட்டுக்கலாம். ஸோ இதோடைய ப்ராசஸ் டைமே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 to 12 minutes தான் இருக்குமே. ரொம்ப ஈஸியான ஒரு இது. இது முடித்ததுக்கப்புறம் ஒரு 30 minutes நல்லா மேரினேட் பண்ணிடலாம். ஸோ தட் அந்த மசாலா போய் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு 30 minutes. 30 minutes அப்புறம் எடுத்து கடாயில் போட்டு வதக்கும் போது எப்படி வதக்கணும்னு காட்டுறேன். உங்களுக்கு எப்படி எண்ணெய் பக்குவமோ அந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை போட்டுக்கோங்க. இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை தூக்கி போடக்கூடாதுமா. உங்களை நம்பி பக்கத்தில் ஒருத்தங்க நிற்கிறாங்க. இப்போ அடுத்து சிக்கன் மேரினேட் பண்ண சிக்கன் போட்டுருங்க. இப்படி போட்டிங்கன்னா நாளைக்கு தான் போட்டு முடிச்சுங்க. கிண்ணத்தோடு எடுத்து கவுச்சி விட்டுங்க. இது எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேர பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு பழக்கி விட்டு இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இருந்தேன் நான். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் போடணுமோ பண்ணுங்கள். பட் ரோஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா குட்டி குட்டியாகவே போட்டுக்கோங்க.
கட்டிங் வெட்டிங்லாம் வந்துட்டு உங்களுடைய இஷ்டம். போட்டு போதும், அதுதான் வேணும்னு சொல்லி வழித்து போட்டிருக்காங்க. சிம்லே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கிளறுங்க. வந்துட்டு இது நல்லா கிளறி விட்டாச்சு. இதை வந்து மூடி வைக்கணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது, அப்படியே அந்த எண்ணெயில் வந்துட்டு தானாக வெந்துட்டு வரும். அப்படியே கொஞ்சம் இருங்க, நான் பார்க்குறேன். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது முன்னாடி இருந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்போ அந்த கிரேவிலாம் ஃபுல்லாக சிக்கனில் வந்துடுச்சு. நான் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஹையில் வச்சு இது பண்ணேன். ஆக்சுவலாக இதில் இன்னும் என்னென்னா, குட்டியாக வெட்டி போகிறதுல இன்னும் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதனால் குக் டைம் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாயிடும். அந்த வகையில் சரி போன புது எங்கள் அம்மாவுக்கு தேங்க்ஸ், சரி சொல்லிட்டேன். ஸோ இது வந்து இந்த ஸ்டேஜ்லேயும் எடுக்கலாம், இந்த ஸ்டேஜ்லேயும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா இன்னும் ரோஸ்ட்டாக வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்டேஜ் வந்து என்னுடைய அப்பாவும் என்னுடைய வீட்டுக்காரும் சாப்பிட்ற பக்குவம் இது. இதுக்கு அடுத்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது தான் வந்துட்டு என்னுடைய பிள்ளையோடைய இது. ஸோ இப்போ தெரியுதா, ஒரு வீட்டில் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு மட்டும் வந்துட்டு சமைக்க முடியாது, ஒருத்தவங்களாக மனசில் வச்சு எல்லோருக்கும் ஒரு ஒரு ஸ்டைலு ஒரு ஒரு இதில் பண்ணால் இந்த குவாரண்டைனில் கிச்சன்லேயே தான் வாழ வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ ஏன் டைம் இல்லை, நானும் இப்போ சமைக்கிறேன்ல, அதனால் இதை நான் சொல்லுவேன், குத்தி காட்டுவேன். ஓகே, இது வந்துட்டு இதே ஸ்டைல் பிச்சு சிக்கனும் பண்ணலாம். அது வந்துட்டு ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் சிக்கனை வந்துட்டு வேக வச்சுட்டு பிச்சு போட்டு இதே மசாலாவை போட்டு எடுத்திங்கன்னா பிச்சு சிக்கன். அது பிச்சு சிக்கன் வந்துட்டு எங்கே ஃபேமஸ்னால், குற்றாலமில் பார்டர் அங்கே வந்து ரோட் சைட் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா செம்மையாக இருக்கும். ஐ மிஸ் பிச்சு சிக்கன். நம்ம என்ன தான் செஞ்சாலும் அந்த ஒரு டேஸ்ட்டும் ஒரு ஃப்ளேவரும் வராது கண்டிப்பாக. ஓகே, ஸோ இது போதும். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் இது எடுக்கிறது. இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இப்போது கொஞ்சம் கம்மியாக சொன்ன மாதிரி ஒரு பார்ட் எடுத்து வச்சுட்டேன். இந்த பார்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் எண்ணெயை சேர்க்க வேண்டிய நேரம். லைட்டாக வந்துட்டு நெய் போட போகிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது தான் என் பிள்ளைக்கே தெரிய போகுது, அடிப்பாவி இதில் நெய்யெலாம் வேற போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு இத்தனை நாள் தெரியாது. வளர்ற பசங்க கொஞ்சம் நெய்லாம் சேர்த்துக்கிட்டாங்க நல்லது. இப்போது இதில் வந்துட்டு ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது ரோஸ்ட் ஆகிறது வந்துட்டு சாப்பிடும்போது தாங்க ஆக்சுவலாக டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது நான் இன்னும் கொஞ்சம் அப்படியே பிச்சு பிச்சியும் போட்டிருக்கேன். அவனுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு நல்லா சூப்பராக ஒரு ரசம் வச்சுட்டு இதை கொடுத்துட்டோன்னா எவ்வளோ வச்சாலும் சாப்பிடுவான் என் பிள்ள. ஸோ இந்த ஒரு டிஷ்ஷில் வச்சு தான் வந்துட்டு நான் அவனை க்ளீன் போல்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் பாவம், இதையே நான் எப்பயாவது தான் செஞ்சு தருவேன். ஓகே, இதை வந்துட்டு இப்போது கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஒரு 2 கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இவ்வளவும் நான் ஹையில் வச்சு தான் பண்ணுறேன், கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கோங்க கிளறும்போது. ரோஸ்ட் ஆகிறது வேறு, தீயறது வேறு. ஸோ நம்ம தீயாமல் எடுத்துக்கலாம். ஓகே, நிஜமாகவே சூப்பரான செட்டிநாடு சிக்கன் இன் பிரியா ஸ்டைல். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.